அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுக்கான முயற்சிகளும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு அது ஈஸியாக அமையும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடைகளை தாண்டி தான் அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தடைகளை தாண்டதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறையா வந்து நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி தாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வழிகாட்டிகள் நமக்கு இருக்கும், சில மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இருக்கும், சில புக்ஸ் வந்து நமக்கு வழிகாட்டும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு புக்கில் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புக்கை பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த புக்கு நான் படித்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஆத்தர் ராபின் சர்மா எழுதின புக்கு தான், த மாங்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி. இந்த புக் வந்து தமிழ்லையும் இருக்குது. தனது பொக்கிசத்தை விற்ற துறவி, அந்த புக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அப்படி உரையாடிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் எந்த அளவுக்கு வந்து கெயின் பண்ணியிருக்காரு, அதில் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாரு. அதுதான் இந்த புக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டு, நம்முடைய மனசை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மனதை பற்றி நீங்கள் பார்த்தீங்க ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங், நம்மளுடைய எண்ணங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் திங்கிங் இருக்கும், நேர்மறை சிந்தனைகள், எதிர்மறை சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளாலலாம் இது முடியுமா, நமக்கு வந்து இந்த எக்ஸாம் கிடைக்குமா, இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுவோமா, இல்லை இந்த பிஸ்னஸ் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்ட்டு யோசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க அதுக்கான முயற்சியே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்கள்கிட்ட வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதுக்கான பலன் கிடைக்கும். அப்போ ரெண்டாவது வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து நேர்மறை சிந்தனைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்முடைய கோல்ஸ், லட்சியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு லட்சியம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கணும், ஒரு உயர்ந்த குறிக்கோள் நம்ம உருவாக்கிட்டு அதை அடையிறதுக்கான வழிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய தடைகள் வரும், அந்த தடைகளையும் வந்து நம்ம தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஒரு உயரிய லட்சியம் இருக்காது, அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கோலை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோலுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன் டே அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதில் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டார்கெட்ஸ். அது என்ன ஸ்மால் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எஜுகேஷனை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 5 லெசன் படிக்கணும்ட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் 4 லெசன் தான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்படி படிக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க, 4 லெசன் தான் படிச்சிருக்கோம் நம்ம படிக்கலையேன்னு யோசிப்பீங்க. அதே இதை நீங்கள் சின்னதாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், 2 லெசன் படித்து பாருங்கள், முடிச்சிடலாம். அப்படி பண்ணும்பொழுது சின்ன சின்ன டார்கெட்டை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அச்சீவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள் அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், சுய ஒழுக்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிசிப்ளினே இல்லாமல் அப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த டிசிப்ளின் உள்ளவங்க வந்து ஈஸியாக சக்ஸஸை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறவங்க, ஒரு டிசிப்ளினோட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நேர மேலாண்மை, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் அதை வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு செகண்டை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்திலே மிகவும் விலை மதிக்க முடியாத பொருள் வந்து நேரம் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் டைமை மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது, அதை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அதர்ஸ், நம்மளுடைய எஜுகேஷனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன,
ஒரு பத்து பேருக்காச்சும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். பத்து பேர் வந்து மினிமமாக நான் சொல்கிறது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எஜுகேஷனோட அல்டிமேட் எய்ம். அதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க கூட சொன்னாங்க, இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு அதாவது போஸ்டிங் வாங்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டு கூட ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த புக்கை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.